அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் தொகை முன் கடிதம் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் குறித்து காணப்படுகிறோம். அதற்கு முன் ஒரு சிறிய கேள்வி எனக்கும் என்னவென்றால், ஒரு போர் வீரர் போரிலே வென்று பெற வேண்டுமானால் என்னென்ன கல்விகள் அந்த போர் வீரனுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கேள்வி. இதற்கு ஏதேனும் பதில் உண்டா மாணவர்களே, மாணவ செல்வங்கள்? எதுவா இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். சார், வீரம். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். வீரம் வேணும் சார். வேறு ஏதாவது? துணிச்சல். அடுத்து தைரியம். வேறு? முயற்சி சார். முயற்சி. அருமை மாணவ செல்வங்களே, எனக்கும் ஒரு கருத்து உண்டு, அது சரியா இல்லையா என்பதையும் நீங்கள் ஆலோசியுங்கள். சரி என்றால் சரியா? ஒரு போர் வீரன் ஒரு போரில் வெற்றி கொள்ள வேண்டுமானால் அவனுக்கு முதலில் அறிவுத்திறன் அதிகமாக இருக்க வேண்டும், இரண்டாவது ஆயுத பலம் இருக்க வேண்டும், மூன்றாவது ஆயுத வளங்களை சரியான முறையில் பயன்படுத்த தெரிய வேண்டும். இந்த மூன்றும் ஒரு போர் வீரனுக்கு இருக்குமே ஆனால் அந்த போர் வீரன் கண்டிப்பான முறையில் வெற்றி கொள்வான் அந்த போரை. சரிதானே? நீங்கள் என்னுடன் சரளமாக உரையாடலாம், தாராளமாக உரையாடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? சரியா? போர் வீரன் ஒரு போரில் வெற்றி கொள்ள வேண்டுமானால் கண்டிப்பாக அவருக்கு போர்க்களத்திலே அறிவுத்திறன் இருக்க வேண்டும், ஆயுத வளம் இருக்க வேண்டும். அது போக அந்த ஆயுத வளங்களை சரியான முறையில் பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். சரியா? ஸோ அதே போன்று நமக்கு இங்கு தொகை நுண்கணிதம் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள், அதாவது இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்டகிரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, தொகை நுண் கணிதத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த பாடத்தை நாம் கற்பதற்கு முன்பு அதில் நாம் என்னென்னவெல்லாம் நாம் பயன்படுத்த இருக்கிறோம் என்பது குறித்து நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சரி, அடிப்படைகள் என்னென்ன, அதாவது பேசிக்ஸ், தொகை நுண் கணிதம் இன்டகிரேஷன்ல என்னென்னலாம் பேசிக்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதை உள்ள படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அடிப்படைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னாலும் ஒரு சிறிய கேள்வி. சரியா? ஒரு 3 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும் உடைய செவ்வகத்தின் பரப்பளவு என்ன? 3 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் ஆறு. ஓகே, இதற்கு பதில் 6 சதுர சென்டிமீட்டர் என்று கூறுகிறீர்கள். எனக்கும் ஒரு கேள்வி, ஏன் 7 இருக்கக்கூடாது, ஏன் 5 இருக்கக்கூடாது? எதற்காக நீங்கள் 6 சதுர சென்டிமீட்டர் என்று கூறினீர்கள்? விளக்கம் தெரிந்து கொள்ளலாமா? பரப்பளவு ஃபார்முலா L into B தானே சார்? பரப்பளவு L into B. ஆமா, L into B தான். அதனால 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்று சொன்னீங்களா? ஆமா சார். ஏன் எல் பிளஸ் பி அப்படின்னு இருக்கக்கூடாதா எனது கேள்வி, அவ்வளவுதான். சரியும் தவறும். ஏன் எல் பிளஸ் பி என்று இருந்தால் அது தவறா? நீங்கள் என்றாவது அப்படி சிந்தித்ததுண்டா? ஏன் எல் பிளஸ் பி என்று படிக்கிறோம், எல் பிளஸ் பி என்று படித்தால் என்ன அப்படி என்ற கேள்வி வந்து உங்களுக்கு என்றாலும் எழுதியிருக்கிறதா? சும்மா தாராளமா பேசுங்க. ஒரே இல்ல சார். சரி,
சூத்திரம் என்ற அடிப்படையில் ஃபார்முலான்ற முறையில எல் இன்டு பி இஸ் ஈக்குவல் டு மூணு இன்டு ரெண்டு இட் இஸ் ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது கியூபிக் சாரி சதுர சென்டிமீட்டர் அப்படி வந்து போடுவோம் சரிங்களா. இப்போ இந்த ஆறு அப்படின்றத வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த சதுரத்தின் நீளத்தை மூன்றாக நம்மால் பிரிக்க முடியும், அகலத்தை இரண்டால் பிரிக்க முடியும் இரண்டாக. பரப்பளவு என்பது என்னவென்றால் கொடுக்கப்பட்ட வடிவத்தில் எத்தனை ஒரு சென்டிமீட்டர் பரப்பளவு உடைய சதுரங்கள் உள்ளடக்கி உள்ளது என்பதே அதனுடைய பதில் சரியா. மூணு சென்டிமீட்டர் நீளமும் இரண்டு சென்டிமீட்டர் அளவும் உடைய செவ்வகத்தின் பரப்பளவு என்றால் அந்த சாரி செவ்வகத்தின் பரப்பளவு என்றால் அந்த செவ்வகத்திலும் எத்தனை ஓரளவு சதுரங்கள் அடைக்கப்படும் என்பதே அதனுடைய பதில். இப்பொழுது பாருங்கள் இந்த செவ்வகத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன என்றால் ஆறு சதுரங்கள், ஓரளவு சதுரங்கள் ஆறு உள்ளன. ஸோ ஆகவே நாம் என்ன சொல்கிறோம் என்றால் செவ்வகத்தின் பரப்பளவை நீளம் இன்று அகலம் என்று கூறுகிறோம். ஸோ இதன் காரணமாகவே சூத்திரம் என்பது எல் இன்ட்டு பி நீளம் இன்று அகலம் சரியா. இது உங்களுக்கு புரிந்ததா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? புரியுது சார். இதே போன்றுதான் செவ்வகத்தின் பரப்பளவு என்று பார்த்தோம். ஆனால் ஒரு இரண்டு சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சாரி சதுரம் இரண்டு சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்தின் பரப்பளவை காண இருக்கிறோம் என்றால் நாம் அந்த சதுரத்தின் பக்கத்தை இரண்டாக பிரிக்க முடியும். அப்படி என்றால் நமக்கு இந்த சதுரத்தில் நான்கு ஓரளவு சதுரங்கள் அடைக்கப்படும். ஸோ ஆகவே இங்கு சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னவென்றால் பக்கம் இன்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏ இன்டு சைடு இன்டு சைடு அப்படின்னு சொல்லுவோம். பரப்பளவு ஏரியான்றது வந்து சொல்லுவோம் பக்கம் இன்டு பக்கம். அதனால பக்கம் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சரிங்களா. ஏ அப்படின்னு வச்சுக்கோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. சரி இப்போ இந்த பரப்பளவு வந்து இப்படிதான் வந்து கொண்டு வந்துருக்கோம். இப்போ இதனுடைய இதை வந்து எப்படி கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிமிடிஸ் அப்படின்றவரை இந்த தொகைமின் கணிதம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பத்தி நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு போர் வீரனுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டப்போ நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா நிறைய இடம் சொன்னீங்க, நானும் ஒன்று ஒரு சில தகுதிகளை வந்து சொன்னேன். இதை அனைத்தும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் சரிங்களா. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிமிடிஸ் வந்து ரொம்ப திறமையானவர், தைரியம் உள்ளவர் சரிங்களா. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று சொன்னார். என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த உலகத்துக்கு வெளியில நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் கிடைத்தால் இந்த உலகத்தை நினைத்து விடுவேன் அப்படின்னு வந்து சொன்னார். ஆர்கிமிடிஸ் தான் வந்து சொன்னார். இப்படி போன்ற அறிக்கை அல்லது வார்த்தைகளை நம்மளால் சொல்ல முடியுமா என்றால் அதிலே பழக்கம் இருந்தால் மட்டுமே நம்மளால சொல்ல முடியும் சரிங்களா. அவர் வந்து குறிச்சாக என்ன சொல்கிறார் என்றால் உலகத்திற்கு வெளியே நிற்பதற்கு எனக்கு ஒரு இடம் இருந்தால் இந்த உலகத்தை நிகழ்த்தி விடுவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு ஆர்கிமிடிஸ். இந்த தொகை நம்ம கணிதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றாரு அப்படின்னா இந்த நெம்புகோளின் அடிப்படையை வந்து அவர் வந்து உள்ள சொன்னவர் வந்து அவர் தான். ஏன் அப்படின்னா எவ்வளவு பெரிய கனமான ஒரு பொருளாக இருந்தாலும் நெம்புகோளை வைத்து சுலபமாக நிகழ்த்தி விடலாம். ஸோ அதே இப்போ வந்து இந்த உலகத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த உலகத்தை நேற்ற முடியாது, இங்கிருந்தே அந்த உலகத்தை நேற்ற முடியாது சரிங்களா. ஸோ வெளியில இருக்குதான் வந்து நேற்ற முடியும். ஸோ அதனால வந்து அவருக்கு அந்த சயின்ஸ் வந்து தெரியுது சரிங்களா. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணிதத்தில் சூத்திரம் என்பது என்னவென்றால் அந்த சூத்திரத்திற்கு பின்னால் ஒரு அறிவியல் உள்ளது, அதாவது ஃபார்முலாவுக்கு பின்னாடி ஒரு பேஸ் சயின்ஸ் வந்து ஒன்று இருக்கும். இந்த சயின்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாடத்தை வந்து எளிதாக வந்து கற்றுக்கொள்ளும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வகத்தின் பரப்பளவு சூத்திரம் கேட்டோம் அப்படின்னா எல் இன்டு பி அப்படின்ற வந்து சொன்னீங்க. ஏன் எல் இன்டு பி சொல்கிறோம் அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் எல் இன்டு பின்றது இப்போ தெரிஞ்சிடும். கீழே அடியில் மூன்று சதுரங்கள் உள்ளன, அகலத்தில் இரண்டு சதுரங்கள் உள்ளன, மொத்தம் ஆறு சதுரங்கள் இருக்கின்றன. அப்போ இந்த யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட்
வந்து சதுர சென்டிமீட்டராக வந்துதான் நம்ம பரப்பளவு செஞ்சணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுட்டு நான் உள்ள போறோம்னா இந்த ஒரு விஷயம். இப்போ உங்க விஷயம்ல இருந்து நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னாக்க, எங்க போனாலும் பரப்பளவு வந்து சதுர, அதாவது ஓரளவு சதுரங்கள் எத்தனை சதுரங்கள் அழைக்கப்படுகின்றன, இது சென்டிமீட்டரா இருக்கலாம் அல்லது மீட்டரா இருக்கலாம் இல்ல கிலோமீட்டராக இருக்கலாம் அல்லது மில்லி மீட்டராகவும் இருக்கலாம் நேனோ மீட்டராகவும் இருக்கலாம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அடிப்படை. இப்ப அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வேற எந்த வடிவம் எடுத்துக்கிட்டாலும் சரி, முக்கோணமோ நாற்கரமோ இணைகரமோ எது எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் வந்து இந்த அடிப்படை அதாவது இந்த பேசிக்ஸ் வச்சு நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா ஓப்பன் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இதுல இந்த ஆர்கமெடிக்ஸினுடைய ஒர்க் வந்து நம்ம இந்த இன்டகிரேஷன்ல வந்து ரொம்ப ரோல் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த ரோல் வந்து நான் அப்பப்போ வந்துருக்கிறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றதால உங்களுக்கு ஒரு சில பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லி இந்த கிளாஸ் வந்து நம்ம குடிக்கணும் சரிங்களா. ரைட், இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து கனவு சரிங்களா. ஒரு ரிஜிட் பாடி அதாவது திடப்பொருளின் கனளவு எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, திடப்பொருளின் கனளவை நம்ம சொல்றதுக்கு நமக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலகளாவிய உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்ம வந்து என்ன செய்யணும்னாக்க அப்ரசன் பண்ணணும் சரிங்களா. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு திடப்பொருளின் கனவரை வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும் என்றால், சதுரத்திற்கு செவ்வகத்தின் பரப்பளவிற்கு விளக்கம் கொடுத்தது மாதிரி திடப்பொருளுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும் சரிங்களா. ஒரு வடிவத்திற்கு பரப்பளவு என்பது ஓரளவு சதுரங்களின் எண்ணிக்கை என்பதை பொருள் என்பது போல, ஒரு திடப்பொருளின் கனளவு என்பது ஓரளவு கன செவ்வகத்தின், அதாவது ஓரளவு கன செவ்வகங்களின் எண்ணிக்கை, அந்த திடப்பொருள்ல ஓரளவு கன செவ்வகங்களின் சாரி கன சதுரங்களின் எண்ணிக்கையை குறிக்கலாம் சரியா. அப்போ ஒரு கியூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கியூப்ல கனசதுரம் சரிங்களா, கனசதுரத்தின் நீளம் இல்லை என்றால் பட்டம், சதுரம் என்றால் பட்டம் மட்டுமே வந்து சொல்லலாம் சரிங்களா. இந்த கனசதுரத்தின் கனளவு என்பது எதை குறிக்குமானால், இந்த கனசதுரத்தின் நூல் கன செவ்வகங்களின் எண்ணிக்கையை குறிக்கும், ஓரளவு கன செவ்வகங்களின் எண்ணிக்கையை குறிக்கும் சரியா. இதுக்கு உள்ள எத்தனை இதே மாதிரி கனசதுரங்கள் இருக்கின்றன அப்படின்றத வந்து குறிக்கிறதா வந்து ஒரு திடப்பொருளின் கனளவு சரிங்களா. ஸோ இப்போ வரைக்கும் சொல்ல விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதா, பரப்பளவு கனளவு சார், ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? இல்ல சார். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்புகள் சரிங்களா. சார்பு சார்புனா இங்கிலீஷ்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து சார்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன் அல்லது சார்பு சரிங்களா, சார்பு. இப்போ சார்பு வந்து எப்பயுமே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல இன்னொரு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இதோடைய வந்து ரெப்ரஸன்டேஷன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அல்லது ஃபேமிலி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஈக்குவல் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, எக்ஸ் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது ஒரு சார்பு எழுதுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எழுதுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு திரிகோணம் மீதி சார்புகளை எழுதலாம், சைன் எக்ஸ் எழுதலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் எழுதலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் எழுதலாம். எப்படி எழுதினாலும் சரி, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதினாலே அது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ், அந்த சார்புகளை வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா எக்ஸின் சார்புகள் அப்படின்றத வந்து நம்ம வந்து என்ன சொல்ல அப்படின்னா சொல்ல முடியும். எப்படினாலும் எழுதலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது சார்பு ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும், இ பவர் எக்ஸ் அப்படின்றத வந்து சார்புகள் ஆகும். இப்போ இந்த சார்பு அதாவது ஃபங்க்ஷன் நான் ரெண்டையும் சேர்த்தே சொல்லிடுறேன், தமிழும் ஆங்கிலமும் கலந்து சொல்வதனால் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க சரியா. ஸோ சார்புகள், இந்த சார்பிற்குரிய வரைபடம் நமக்கு வரைய தெரிய வேண்டும் சரிங்களா. இந்த சார்பினுடைய வரைபடம் வந்து நமக்கு வந்து வரைய தெரிய வேண்டும். அது போக
வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா y ஈக்குவல் டு அப்படின்றத சொல்லலாம். எப்பயுமே வந்து சார்பை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லுவோம், அதை ஒய்யுன்னு சொல்லிக்கலாம், ஈக்குவல் டு எக்ஸ் அல்லது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா வந்து சொல்ல முடியும். சரிங்களா, இந்த சார்பு வந்து இந்த மாதிரிலாம் எழுதிக்க முடியும். இந்த சார்பினுடைய வரைபடம் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கணும். இந்த தொகை நுண் கணிதத்திற்கு உள்ளே செல்வதற்கு முன் முதலில் மெயினான அதாவது மெயினானது வந்து என்ன அப்படின்னா பரப்பளவு அப்படின்னா யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட்ல எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்றது, அது போக கனஅளவு வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்கன்றது, அதுக்கப்புறம் வந்து சார்புகளுடைய வரைபடம். சரிங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற சார்புக்கு வரைபடம் வந்து வரையும். சரிங்களா, ஸோ எப்பயுமே நம்ம வரைபடம் வரையும் போது என்ன செய்யும் அப்படின்னாக்க சின்ன கிளாஸஸ்ல இப்படி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடுவோம், ஆக்சிஸ் வந்து கண்டிப்பான முறையில் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் இருக்கணும். சரிங்களா, எக்ஸ் எக்ஸ் டேஸ் ஒய் ஒய் டேஸ். சரிங்களா, ஆக்சிஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் குறிக்கணும். இது வந்து ஆயப்புள்ளி அல்லது ஆதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இப்ப இந்த வளைவரைக்கு அதாவது இந்த சார்புக்கு நம்ம வரைபடம் வரையணும் அப்படின்னாக்கா என்ன செய்வோம் அப்படின்னாக்கா இதை நம்ம ஒய்னு எடுத்துக்கலாம். ஸோ பாக்ஸ் போட்டீங்க அப்படின்னா இது எக்ஸ், இது ஒய் அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு நம்மளா தான் மதிப்பு கொடுக்கணும். அப்போ ஒய் போட்டு எக்ஸ்ன்றது எக்ஸுக்கு நம்மளா தான் மதிப்பு கொடுக்கணும். நீங்கள் வந்து மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்தேன்னா ஒய்க்கு மைனஸ் ஒன்று தான் கிடைக்கும், ஜீரோன்னு கொடுத்தேன்னா ஒய்க்கும் ஜீரோ தான் கிடைக்கும், ஒன்று கொடுத்தேன்னா ஒய்க்கும் ஒன்று தான் கிடைக்கும், எக்ஸுக்கு ரெண்டு கொடுத்தேன்னா ஒய்க்கும் ரெண்டு தான் கிடைக்கும். சரிங்களா, அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த வரைபடத்தில் வந்து குறிக்கணும். அப்போ மைனஸ் ஒன் வந்து இங்கே இருக்குது, அப்போ மைனஸ் ஒன்றுக்கு நேராக மைனஸ் ஒன் ஒய்யோட வேல்யூ இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் டூ கொடுத்தாலும் மைனஸ் டூ தான் கிடைக்கணும். ஸோ இப்படி நம்ம பாயிண்ட்டை புள்ளிகளை குறித்து அது எல்லாத்தையும் இணைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வளைவரை வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு நேர்கோடு, இந்த நேர்கோடு வந்து ஆதி வழியாக செல்கிறது. சரிங்களா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற கோடு ஆதி வழியாக செல்கிறது, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா, ஸோ இந்த வளைவரை இதே மாதிரி ஒவ்வொரு வளைவரைக்கும் நமக்கு வந்து என்ன செய்ய தெரியணும் அப்படின்னாக்கா வரைபடம் வரைய தெரியாது. இப்போ இதே வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த வரைபடத்திற்கு வந்து முதல்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து குறிச்சுக்கணும். ஸோ எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். சரிங்களா, எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். ஸோ வழக்கம் போல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா இந்த அட்டவணையை போட்டு புள்ளிகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இங்கே எக்ஸு ஒய், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டுன்னு போட்டேன்னா ஒய்க்கு பதிலாக எனக்கு நாலுன்னு கிடைக்கும். இந்த சமன்பாட்டில் பிரதிகிடணும். சரிங்களா, எக்ஸுக்கு பதில் நான் மைனஸ் ரெண்டு நீங்கள் போட்டேன்னா மைனஸ் ரெண்டு தான் ஹோல் ஸ்கொயர், அப்போ ஒய் கோட்டு என்ன கிடைக்கும்னா நாலுன்னு கிடைக்கும். இதே மாதிரி எக்ஸ் கோட்டு மைனஸ் ஒன்றுன்றதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னாக்க ஒய் கோட்டு ஒன்றுன்னு கிடைக்கும், ஜீரோன்னு போட்டேன்னா ஜீரோன்னு கிடைக்கும், ஒன்றுன்னு போட்டால் ஒன்றுன்னு கிடைக்கும், ரெண்டுன்னு போட்டால் நாலுன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அப்போ இங்கே வந்து ஜீரோ கமா ஜீரோ இந்த இடத்துல மைனஸ் ஒன்றுக்கு ஒன்று கிடைக்குது, ப்ளஸ் ஒன்றுக்கும் ஒன்று கிடைக்குது, இங்கே வந்து டூக்கு நேரம் ஃபோர் கிடைக்குது, இப்போ இது கிடைக்குது. ஸோ இதை இந்த புள்ளிகளை எல்லாம் இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா அந்த வளைவரை கிடைக்கும். இது வந்து பரவளையம். சரிங்களா, ஸோ இந்த பரவளையம் வந்து என்ன அப்படின்னாக்கா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். நான் ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறேன், நேர்கோடையும் பரவளையங்களுடைய வகைகளையும் நான் மாற்றி மாற்றி சொல்கிறேன், அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். சரிங்களா, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் இப்படின்னு சொல்லி ஒரு வளைவரை இருக்குன்னு வச்சுக்கோம். இது வந்து என்னால் பார்த்த உடனே என்ன சொல்ல முடியும் அப்படின்னாக்கா இது நேர்கோடு அப்படின்றது சொல்ல முடியும். நீங்களும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அது நேர்கோடு அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா, அது வந்து எப்போ தான் தெரியும் அப்படின்னாக்கா பழக்கத்தில் தான் தெரிய வரும். ஸோ நான் இப்போ சொல்லும் போது நீங்கள் அந்த தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, எக்ஸ்லேயோ ஒய்யிலேயோ வந்து என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா ஸ்கொயரு ஸ்கொயர் ரூட்டு அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது, அப்படி இல்லாமல் இருக்கணும் முதல்ல. அது போக கூட்டல் கழித்தலில் மட்டுமே வந்து இருக்க வேண்டும், அதுவும் இரு எக்ஸ்களில் மட்டுமே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது கண்டிப்பாக நீங்கள் நேர்கோடு என்று சொல்லலாம். பெருக்கல் இருக்கக்கூடாது, எக்ஸ் ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன இருக்கக்கூடாதுன்னா ஸ்கொயரு ஸ்கொயர் ரூட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது.
ஸோ இரு அச்சுகள்ல நீங்க வந்து கூட்டல் கழித்தலில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை நேர்கொடு அப்படின்றது வந்து புரிந்து கொள்ளலாம். பொதுவா நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்றத வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி சமன்பாட்டிற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நேர்கொடு வரைகிறதுக்கு ஈக்குவல் டு வந்து ஒன்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப பெட்டர் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து ஈக்குவல் டு ஒன்றுன்னு வரணும்னா நான் இங்கே வந்து என்ன செய்யணும்னாக்கா ஆறால் வகுக்கணும் இந்த ஈக்குவேஷனை. ரெண்டு பக்கம் வந்து ஆறால் வகுத்தேன் அப்படின்னா எக்ஸ் பை மூணுன்னு கிடைக்கும் பிளஸ் ஒய் பை ரெண்டுன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஒன்றும் கிடைக்கும். இந்த மாதிரி சமன்பாட்டுக்கு ஃபுல்லாமே அந்த வளைவரை தட் மீன்ஸ் அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போடணும். டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்றது அப்படின்னா அந்த சமன்பாட்டினுடைய ஈக்குவல்ட்டில் என்ன இருக்கும் ஈக்குவல் டு கருத்து என்ன இருக்கும் அதை நீங்கள் ஒன்றா மாற்றிக்கிட்டா போதும். ஒன்றா மாற்றிட்டீங்க அப்படின்னா எக்ஸுக்கு கீழே நீங்கள் என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து எக்ஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்குது அப்போ எக்ஸில் வந்து மூணு அதே மாதிரி ஒய்யில் வந்து ரெண்டு இருக்குது நீங்கள் ரெண்டு இந்த கோடு வந்து என்ன அப்படின்னா நேர்கோடு இந்த ரெண்டு புள்ளி வழியாக வெட்டி தான் செல்லும். அப்படின்னா இந்த நேர்கோடு வந்து எப்படி செல்லும் ஏதாவது கணிப்பு இருக்கிறதா சொல்லலாமா எனக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லலாமா? இருக்கும் இந்த இடத்துல மைனஸ் இருக்கு இல்லையா அந்த மைனஸ் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா பிளஸ் மாத்திட்டு ஒய் பை மைனஸ் ரெண்டு அப்படின்னு போட்டுக்கணும். இது வந்து பழக்கம் தான், இது முதல் முறையாக பழகுறீங்க அதனால இப்படி போட்டுக்கணும் சரிங்களா. இந்த இடத்துல பிளஸ் இருக்கணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்க ஆக்சிஸ் குறிக்கிறேன் கேபிட்டல்ல தான் குறிக்கணும் அது ரொம்ப முக்கியம். எக்ஸ் எக்ஸ் டாஸ் ஒய் ஒய் டாஸ் சரிங்களா. இப்போ எக்ஸ்ல வந்து என்னப்பா குறிக்கணும் எந்த பாயிண்ட் குறிக்கணும் புள்ளியை குறிக்கணும் எக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒய் வகுத்தல் கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க அஞ்சு டிவைடட் பை மூணு அப்படின்னு என்னால போட்டுக்கிற முடியும். அப்ப ஈக்குவல் டு ஒன்னு நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன இருக்குன்னா எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்னு இருக்கணும் அவ்வளவுதான். இப்ப இந்த அஞ்சு பை ரெண்டுனுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சா இருக்கும் வகுத்தம்னா. அதே மாதிரி அஞ்சு பை மூணு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்க வகுத்துக்கு என்ன வருதோ நீங்க அந்த ஆன்சர் போட்டா போதும். ஒன்னு புள்ளி ஆறு ஆறுன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கும் ஒன்னு புள்ளி ஆறு ஏழுன்னு வச்சுக்கலாம்
நீங்க இப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்க அந்த வரைபடத்தை நீங்க வரையலாம். அப்ப எக்ஸுக்கு நேரம் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 2.5 இருக்கணும். இது 1, இது 2, இது 3, அப்ப 2.5 இந்த இடத்துல இருக்கும். ஒயில வந்து 1.6 ஏழு, 1 இங்க இருக்கு, 2 இங்க இருக்கு, 1.5 இங்க இருக்கும், 6 ஏழுன்றது இங்க இருக்கும். அப்ப அந்த நேர்கோடு வந்து இந்த 2 வெட்டி செல்லும். இந்த கோட்டினுடைய பேர் தான் வந்து என்னன்னா 2x + 3y = 5. சரிங்களா? இந்த ஆக்சிஸ் வந்து மெயினா வந்து குறிக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் கேபிட்டல் லெட்டர்ல தான் குறிக்கணும். அப்படின்னா படமும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அது போக இந்த ஆதி புள்ளிய வந்து கண்டிப்பா நம்ம ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துருங்க. சரிங்களா? ஆதி புள்ளி அப்படின்றத வந்து ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துருங்க. இப்ப இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு நீங்க எந்த நேர்கோடாக இருந்தாலும் நீங்க வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கா அந்த நேர்கோட்டினுடைய வரைபடத்தை உங்களால் வரைய முடியும். உங்களுக்கு இன்னொரு வரைபடம், அதாவது ஈக்குவேஷன் தரேன், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தரேன், அந்த அதுக்கு வந்து நீங்க இப்ப சொல்லி கொடுங்க. சரிங்களா? இப்ப 4x + 3y = 6. சரிங்களா? இதுக்கு யாராவது ஒரு ஆள் முன் வந்து பதில் சொல்லுங்களேன். மிக சரியான பதில், 6 வகுக்க வேண்டும். ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? இப்ப 4x/6 உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? +3y/6 = 1. சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ் பெரிய வகுக்கல் போட்டுக்கிட்டு 6 அந்த 4 நம்ம இங்க கொண்டு வந்துட முடியும். பிளஸ் y பெரிய வகுத்தல் 6/3 இங்க போட்டுவிட முடியும், which is equal to 1 போட்டுக்கலாம். இப்போ வந்து x/3/2 +y/2. சரிங்களா? ஏன்னா கேன்சல் பண்ணோம், அடி கொடுத்தோம் அப்படின்னாக்கா =1. இப்போ 3/2 உங்களுக்கு நல்லாவே தெரியும், 1.5 தான். சரிங்களா? அப்ப x/1.5 + y/2 = 1. அப்ப இந்த ஈக்குவேஷன், அதாவது இந்த நேர்கோட்டினுடைய வரைபடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆதிப்புள்ளியை மறந்துடாம குடிச்சிருங்க. சரிங்களா? எக்ஸுக்கு வந்து 1.5, இது 1 வச்சுக்கோங்க, இது 2 வச்சுக்கோங்க, ஊற ஊடி அந்த 1.5 வச்சுக்கோங்க. ஒய்ல வந்து இது 1, இது 2. அப்ப இந்த நேர்கோடு இந்த புள்ளி வழியாகத்தான் வெட்டி செல்லும், இந்த 2 புள்ளிகளையும் வழியாக. இந்த நேர்கோட்டினுடைய பேர் அந்த நேர்கோட்டின் சமன்பாடுன்னு சொல்லலாம், அல்லது அந்த நேர்கோட்டினுடைய பெயர் என்றும் சொல்லலாம். தப்பெல்லாம் கிடையாது. இப்போ 4x + 3y = 6 அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு அல்லது அதோட பேர் இந்த இந்த வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த கோட்டினுடைய பேர். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பரவளையத்துக்கு வரும். இப்போ பரவளையத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா y = x² பரவளையை வந்து பார்த்தோம். இப்ப இந்த பரவளையத்துல நமக்கு வந்து எத்தனை வகை உண்டு அப்படின்னா நிறைய வகை இருக்கு. பட் நம்மளுடைய இதுல வந்து நீங்க பகுமுறை வடிவகலம் நினைக்கிறேன், அந்த இதுல வந்து 4 விதங்கள்ல வந்து நீங்க வந்து பார்க்க முடியும். சரிங்களா? என்னென்ன அப்படின்னாக்க மேல்புறம் தரக்கூடியது, கீழ்ப்புறம் தரக்கூடியது, வலப்புறம் தரக்கூடியது, இடப்புறம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி 4 இருக்கும். சரிங்களா? இது வந்து மேல்புறம் தரக்கூடியது, இது வந்து கீழ்ப்புறம் தரக்கூடிய வளைவரப்பு, சரி பரவளையம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலதுபுறம் தரக்கூடிய பரவளையம், இடதுபுறம் தரக்கூடிய பரவளையம் அப்படின்னு சொல்லி 4 உண்டு. இப்போ இந்த 4 வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா மைண்டில், அதாவது சரியான முறையில் பதிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? எப்பயுமே நீங்கள் அச்சு, அதாவது ஆக்சிஸ் குடிச்சிங்க அப்படின்னா அந்த x/y/ஐ மறக்காம ரெப்ரசன்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அதே மாதிரி ஆதி புள்ளிய நீங்க வந்து மறக்காம குறிச்சிருங்க, அதுவும் மிகவும் நல்லது. அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து எதுவா இருந்தாலும் சரியான முறையில் அமையும். சரிங்களா? இதை பாத்துக்கோங்க. இப்ப இந்த இதுக்கு பேர் வந்து இப்போ ஒரு சில பரவளையம் வந்து நேரடியா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கணிதத்தை வந்து ரொம்ப ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா y = x² இருக்கு. x²க்கு நம்ம வந்து பார்த்தோம், எங்க பார்த்துருக்கோம், இந்த பார்த்தோம். சரிங்களா? இப்படி போடும் போது நமக்கு வந்து பதில் வந்து என்ன வந்துச்சுனாக்கா மேல்புறம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சரிங்களா? இப்ப அதே மாதிரி வந்து என்னன்னாக்கா கீழ்புறம் தரக்கூடியது அந்த மாதிரி வந்து நிறைய வந்துருக்கும். இப்ப இங்க வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த தான் வந்து ஈஸியா வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும், அதுவும் முக்கியம். சரிங்களா?
இப்ப இந்த வந்து நான் இப்ப மாட்டிக்கிறேன் y = x² னு எடுக்கிறதுனால அந்த ஸ்கொயர் டேர்ம் வந்து இடது பக்கமே எப்பயுமே வச்சுக்கணும். எந்த ஈக்குவேஷனா இருந்தாலும் சரி, இப்போ y = x²ஓ இல்ல எதுவாக இருந்தாலும் அந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயரை வந்து நான் லெஃப்ட் சைட்ல வச்சுக்கணும் சரிங்களா. அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஒய்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்ப ஏன் மைனஸ் ஒய் இருக்கு அப்படின்னாக்க எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் ஒய் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் சரிங்களா. அந்த ஸ்கொயர் இருக்கக்கூடிய அந்த வேரியபிள் மாறி வந்து இடது புறம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடது புறத்துல வச்சாச்சு, இந்த மாறி அந்த ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய மாறிலையில என்ன இருக்கக்கூடாதுன்னா மைனஸ் இருக்கக்கூடாது. அப்படி மைனஸ் இருந்துச்சுன்னா அது வலது பக்கம் கொண்டு போயிருங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த பரவளையத்தை வந்து எந்த பக்கம் தரக்கூடியதுன்றது ஈஸியா பாத்திரலாம். இப்ப ஸ்கொயரை ஃபுல்லும் நீங்க லெப்ட் சைட்ல கொண்டு வந்துட்டீங்கல்ல, அந்த மாறிலி இருக்கு இல்லையா, அந்த மாறி எந்த மாறிலையில ஸ்கொயர் இருக்கோ அந்த மாறிலையே நீங்க லெப்ட் சைட்ல தான் வச்சுக்கணும். அந்த மாறிலையில பிளஸோ மைனஸோ இருக்கக்கூடாது, சாரி மைனஸ் இருந்திருக்கக்கூடாது. மைனஸ் இருந்துச்சுன்னா வலது புறம் கொண்டு போயிருங்க சரிங்களா. இப்ப வந்து நீங்க சொல்லலாம், இது வலது புறம் தரக்கூடியதா இடது புறம் தரக்கூடியதா மேல் புறம் தரக்கூடியதா கீழ்புறம் தரக்கூடியதான்னு பாக்கலாம். இப்ப இந்த வச்சு பாத்துக்கோங்க. இப்ப இந்த ஒய் அதாவது கோஎஃபிஷியன்ட் தெளிவு வந்து பாக்கணும். தெளிவுனுடைய அடையாளம் என்னன்னு பாருங்க. இந்த ஒய்யினுடைய தெளிவு வந்து என்ன அப்படின்னாக்கா பாசிட்டிவா இருக்கு. அப்ப பாசிட்டிவா இருக்குன்னா ஒய்ல பாசிட்டிவ் இருக்கிற மாதிரிதான் அந்த பரவளையம் அமையும். அப்ப இது வந்து என்ன அப்படின்னாக்கா மேல் புறம் தரக்கூடியது அப்படின்றத நீங்க ஈஸியா வந்து எனக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் இருக்கு இல்லையா, ஒய்யில இது வந்து என்னவா இருக்குன்னாக்கா மைனஸ் சைன் இருக்கு. அப்ப இது வந்து என்ன அப்படின்னா கீழ்புறம் தரக்கூடியது இது வச்சுக்கலாம். இப்ப இந்த மூணாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னாக்கா வலது புறம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சரிங்களா. அப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலாவது வந்து இடது புறம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன்ல நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம், படம் போட்டலாம். எப்போ நீங்க வந்து படம் வரைந்தாலும் அந்த இதுக்கு ஆக்சிஸ் வந்து நோட் பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா. அது உங்களுக்கு தேவை இருக்கு இல்லை நீங்க எழுதிட்டு சும்மா தான் வச்சிருக்கீங்க அப்படின்றதுலாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க ஆக்சிஸ் குடிக்கிறீங்க அப்படின்னால நீங்க என்ன செஞ்சிருங்க, அச்சை வந்து தெளிவான முறையில எழுதிருங்க, கேப்டர் லெட்டர்ல எழுதிருங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா, அச்சுக்கள் குடிக்கும் போது இடது அதாவது அடிகாரத்தின் எதிர் திசைகளைதான் நீங்க குடிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து டூ டைமென்ஷனல் அப்படின்றதுனால நீங்க வந்து எப்படி போட்டாலும் இப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்பயுமே வந்து நீங்க அச்சு குடித்தாலும் அடிகாரத்தின் எதிர் திசையில தான் குடிக்கணும். இப்ப இதே வந்து மூன்று பரிமாணத்துல, இது இரண்டு பரிமாணம், மூன்று பரிமாணத்துல நீங்க வந்து ஏன்னா கன அளவுக்கு இது தேவைப்படும் சரிங்களா. மூன்று பரிமாணத்திற்கு நீங்க வந்து அச்சு குடிக்கிறா நீங்க எந்த இடத்துலனாலும் எச்சு போடலாம், ஒய் போடலாம், செட்டு போடலாம். ஆனா எக்ஸ் ஒய் செட்டு வந்து கடிகாரத்தினுடைய எதிர் திசையில மட்டும்தான் இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க எக்ஸ் இங்க போட்டீங்கன்னா ஒய் இங்கதான் போடணும், ஏன்னா கடிகாரத்தின் எதிர் திசையில தான் செட்டு வந்து இங்கதான் போடணும் சரிங்களா. இப்ப இதே நான் இங்க எக்ஸ் போட்டா தப்பா சார் அப்படின்னா எக்ஸ் வந்து நீங்க எங்கெல்லாம் போட்டுக்கிடலாம், ஆனால் கடிகாரத்தின் எதிர் திசையில் மட்டுமே போட வேண்டும். இதை எக்ஸா வச்சுக்கலாமா, வச்சுக்கலாம். கடிகாரத்தினுடைய எதிர் திசை எதுவோ அதைத்தான் ஒய்யா வச்சுக்கணும், இதைத்தான் செட்டா வச்சுக்கணும் சரிங்களா. இது வந்து மிக மிக அடிப்படையான ஒன்று சரிங்களா, அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப அடுத்த இதுக்கு வந்து நம்ம உள்ள போவோம். அடுத்து வந்து ஒய் போட்டு சைலன்ஸ் சரிங்களா. இதை நீங்க நேரடியாக புரிந்து கொண்டு இந்த படத்தை வரைந்தாலும் சரி, அல்லது இயற்பியல் அதாவது பௌதிகத்தில் வந்து அடி கொடுத்தா இந்த சார்பை வந்து நீங்க பார்த்துருக்கீங்க சரிங்களா. ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் நான் நீட்டா வரைஞ்சிருந்தேன். சரியா, எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். இப்ப இந்த வளைவரனுடைய வரைபடம் வந்து வரைய போறேன். அப்ப இங்க வந்து என்ன அப்படின்னாக்கா ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். y equal to sin x வந்து இது சரிங்களா. இது வந்து y equal to sin x உடைய வரைபடம் சரிங்களா. ஆதி வந்து எப்பயுமே நம்ம வந்து என்ன செஞ்சிடணும் அப்படின்னாக்கா கொடுத்துடணும். இப்போ இந்த இடத்துல இதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5,0 x-ஓட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா 5 அப்படின்னு இருக்கும். 5,0 இது வந்து என்ன அப்படின்னாக்கா 2π,0
ஒவ்வொரு மதிப்பும் இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இருக்கும். இந்த இடத்துல வந்து தவறாக சொல்லிட்டேன், ஃபைவ் பை டூ. இது வந்து த்ரீ பை பை டூ சரிங்களா. சைனில் உள்ள உச்ச வேல்யூ வந்து என்ன அப்படின்னாக்கா ஃபைவ் பை டூவில் தான் அதனுடைய உச்ச வேல்யூ இருக்கும். அந்த உச்ச மதிப்பு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று அப்படின்னு இருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா சைன் ஃபைவ் பை டூவோட வேல்யூ ஒன்றுன்னு படிச்சிருப்பீங்க, அது வந்து இதுதான். அதே மாதிரி சைன் த்ரீ பை டூவோட உச்ச அதாவது எதிர் திசையில் அதனுடைய மதிப்பு வந்து என்னன்னாக்கா மைனஸ் ஒன்றுன்றது. இது வந்து மாறி மாறி போயிட்டே இருக்கும் சரிங்களா. இது வந்து ஒய் கோட்டு சைன் எக்ஸ்ன்ற சார்பினுடைய வரைபடம் சரிங்களா. அடுத்து வந்து ஒய் கோட்டு காஸ் எக்ஸ், நமக்கு எது தேவையோ நம்ம அதை மட்டும் நம்ம வரைஞ்சு பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ அடுத்து வந்து ஒய் கோட்டு காஸ் எக்ஸினுடைய வரைபடம் சரிங்களா. காஸ் எக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி போயிட்டு இருக்கும். காஸ் ஜீரோ வந்து ஒன்றுன்னு பார்த்தீங்க இல்லையா, இதனுடைய மதிப்பு ஜீரோ, இதனுடைய மதிப்பு ஃபைவ் பை டூ, இதனுடைய மதிப்பு இதுக்கு நேராக ஃபைவ், இதனுடைய மதிப்பு வந்து த்ரீ பை பை டூ, இதனுடைய மதிப்பு இதுக்கு நேராக வந்து டூ ஃபைவ், அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். காஸ் ஜீரோவில் உச்ச மதிப்பு வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒன்று. காஸ் ஃபைவ் பை டூவோட உச்ச மதிப்பு என்னென்னா ஜீரோ. காஸ் ஃபையோட உச்ச மதிப்பு அதாவது எதிர் திசையில் அமையும் மைனஸ் ஒன்று, இது வந்து ப்ளஸ் ஒன்று. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டே போகலாம் சரிங்களா. இது வந்து காசு. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கோம். தேவைப்படுற நேரம் அப்பப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும்னா அந்த வரைபடத்தை வந்து நம்ம வரைஞ்சு பார்த்துக்கணும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம உள்ள சப்ஜெக்ட்ல உள்ள போவோம். இப்போ தொகை நுண் கணிதத்தினுடைய அந்த அடிப்படை தேவையான ஒரு சில பேசிக்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ வந்து அந்த இன்டகிரேஷனுக்கு உள்ள வந்து போவோம், அந்த தொகை நுண் கணிதத்தில் இது வந்து போவோம். இங்கே வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன், தொகை நுண் கணிதத்தினுடைய ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா தொகை நுண் கணிதத்தை நீங்கள் வந்து கணக்கிட போறீங்க அப்படின்னாக்கா அதனுடைய முக்கியமான அடையாளம் குறியீடு அப்படின்னாக்கா இதுதான் சரிங்களா. இந்த குறியீடு வந்து எதனால இப்படி போட்டாங்க அப்படின்றதுக்கும் ஒரு கதை உண்டு சரிங்களா. இதை பார்த்த உடனே ஒரு இது தோணும். இப்போ தொகை நுண் கணிதம் என்றாலே என்ன அப்படின்னாக்கா சிறிய பரப்பளவுகளின் கூடுதல் அப்படின்றத அர்த்தம் சரிங்களா. நீங்கள் சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு வந்து சொன்னீங்க இல்லையா உள்ள வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் வந்து போட்டு ஒவ்வொன்றா கூப்பிட்டீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு அந்த ஓரளவு சதுரத்தினுடைய கூடுதல் சரிங்களா, அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், யூனிட் ஸ்கொயர்ஸ் அப்படின்றத சொல்லுவோம் சரிங்களா. இந்த எஸ் இருக்கு பார்த்தீங்களா சம்மில் உள்ள இந்த எஸ்ஸை எலாங்கேட் பண்ணணும், அதாவது இப்படி பெருசாகிறோம் சரிங்களா. அதுதான் வந்து இந்த சிம்பல். ஏன் வந்து அந்த சிம்பல் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றதுக்குண்டான இதுதான் வந்து இதனுடைய அந்த எஸ்ல இருந்து தான் வந்து இந்த இன்டகிரேஷன் சிம்பல் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இந்த எஸ்ல இருந்து தான் இந்த எஸ் சரிங்களா, ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த இன்டகிரேஷன் சிம்பல். அது போக எந்த சார்புக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம் இல்லை ஒய்யுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இன்டகிரேஷன் அப்படின்னாலே எக்ஸ்பேண்டட் சம், சம் ஆஃப் அதாவது எக்ஸ்பேண்டட் சம்ன்றது தான் வந்து அந்த இன்டகிரேஷனுடைய மீனிங்கு. ஒய்யுன்னு வச்சுக்கலாம். எதை பொறுத்து நீங்கள் வந்து தொகையிட போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸை பொறுத்து அப்படின்றத வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ இங்கிலீஷில் இதை சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லணும் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் சரிங்களா. இதுக்கு பேர் வந்து இன்டகிரேஷன் ஓகேவா. இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னாக்கா இன்டகிரேட்டர், இன்டகிரேட்டர் சரிங்களா. இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா இன்டகிரண்ட் சரிங்களா, இன்டகிரண்ட். ஸோ இந்த மூணுடைய ரோல் அதாவது அதனுடைய பிளே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கு பேர் இன்டகிரேஷன், இதுக்கு பேர் வந்து இன்டகிரேட்டர், இதுக்கு பேர் வந்து இன்டகிரண்ட் சரிங்களா. ஸோ மைண்டில் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. சரிங்க சார், நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னாக்கா சதுரத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டீங்க, செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டீங்க, கன செவ்வகத்தினுடைய கன அளவு கேட்டீங்க, இதெல்லாம் ஓகே. இப்போ அதுக்கும் இப்போ நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த இன்டகிரேஷனுக்கும் என்ன சார் சம்பந்தம், அந்த தொடர்பு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதைத்தான் வந்து இங்கே பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில பேசிக் இன்டகிரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா, ஒரு சில பேசிக் இன்டகிரேஷன் தெரிஞ்சிருக்கும்.
இப்ப வந்து அது வந்து என்னன்றத நம்ம பார்ப்போம். இப்ப எனக்கு வந்து ஒரு சிறிய கேள்வி, அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்க. என்ன அப்படின்னா, இன்டகிரல், சரிங்களா, இன்டகிரல் 0 to 1 எக்ஸ் இன்டு டிஎக்ஸ், இதனுடைய இதுனா என்ன? இது வந்து எனது கேள்வி, உங்களது பதிலை சொல்லுங்கள். இன்டகிரல் 0 to 1 நீங்கள் அதாவது 11வது வகுப்பில் படித்திருப்பீர்கள், அதனால கேட்டீர்கள், சரிங்களா. இன்டகிரல் 0 to 1 எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இதுனா என்ன? அந்த x ஓட மதிப்பு வந்து 0 ல இருந்து 1 வரை. சரி, ஓகே, சிறப்பு. வேற ஏதாவது? வேற ஏதேனும் பதில் உண்டா? சரிதான், நீங்க சொன்னது வந்து தவறு கிடையாது. வேற ஏதாவது உங்களுக்கு தெரிந்தவற்றை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். வேறு யாராவது? நான் அடுத்து செல்லலாமா? கொஞ்சம் சொல்லுங்களேன், அடுத்து நான் போலாமா? போலாம் சார். நன்றி நன்றி. அந்த தகவல் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நான் டக்குன்னு போயிடுவேன். ஓகேப்பா. இப்போ உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் இதனுடைய மதிப்பு என்று ஒரு மாணவி சொன்னார்கள். இப்ப வேற யாராவது இருந்தால் அதை சொல்லுங்களேன், இதை நான் எப்படி கணக்கிடுவது அல்லது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றத வந்து இப்ப சொல்லுங்களேன். யாராவது சொல்ல முடியுமா? இன்டகிரல் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் அப்படின்றது, ஸோ சரி நானே சொல்கிறேன். எக்ஸ் இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஏதோ சொன்னீங்க, டிஎக்ஸ் ஏதோ ஒன்று சொன்னீங்க, எனக்கு சரியாக கேட்கல, சரிங்களா. இதுல வந்து இது வந்து லோயர் லிமிட்ஸ், இது வந்து அப்பர் லிமிட்ஸ், 0 1. இப்ப இதை போட்டோம் அப்படின்னாக்கா இங்க என்ன வரும் அப்படின்னாக்கா, முதல்ல அப்பர் லிமிட் போடணும், 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் 0 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1/2 - 0. அதனால இங்க 1/2 அப்ப இன்டகிரல் ஓவர் 0 to 1 எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு நம்ம வந்து ஒரு மதிப்பு வந்து கொண்டு வருவோம், சரியா. இப்போ எனக்குள்ள என்ன ஒரு கேள்வினா, இதுனா என்ன அப்படின்றத தெரியணும், சரிங்களா. இதுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்டகிரேஷன் தொகை நுண் கணிதத்துக்கு போனீங்கன்னா இன்னும் வந்து ஈஸியா இருக்கும், சரிங்களா. இப்போ வந்து நம்ம என்னன்னு பார்ப்போம். நம்ம இது பார்த்த அதனுடைய அடிப்படையையும் இதையும் வந்து சேர்த்துக்கலாம், சரிங்களா. இப்போ இந்த இதோட இந்த இன்டகிரேஷனுடைய மீனிங் இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். இதோடைய விளக்கம் என்னவென்றால், நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா ஒரு வரைபடம் வரைஞ்சோம் அல்லவா, அந்த வரைபடத்தை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் இங்கே வந்து தெளிவாக நம்ம பார்க்கணும், சரிங்களா. இப்போ இதுதான் ஒய்டிஎக்ஸ். நம்ம இன்டகிரேஷனுடைய பேசிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏ டு பி y into dx அல்லது a to b f of x into dx அப்படின்னு பார்ப்போம். அப்ப நம்ம கிட்ட உள்ள அந்த y வந்து என்ன அப்படின்னா x அர்த்தம். அப்ப y x-ன்றதுனால இங்க வந்து என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா, இந்த y = x-க்கு நம்ம வந்து வரைபடம் வரையணும். இது வந்து ஆதி வழியாக செல்லக்கூடிய வரைபடம் என்பதை நாம் முன்பே அறிந்தோம். ஸோ இந்த கோடு வந்து இப்படித்தான் செல்லும். இந்த எல்லை லிமிட்னு சொல்லுவாங்க, இந்த எல்லை வந்து 0. இந்த எக்ஸ்ல தான் இது, இந்த இன்டகிரேட்டர் என்னவோ அதுக்கு தான் இது லிமிட், சரிங்களா. இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த இடத்துல இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த நேர்கோடு அது வாட்டில் போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த இதை வந்து பிடிச்சாச்சு, சரிங்களா. என்னன்றதை பிடிச்சாச்சு. எக்ஸ் வந்து இந்த இடத்துல 0, எக்ஸ் வந்து இந்த இடத்துல 1. இந்த இதை வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னாக்க, டாக்டர் லைனில் பிடிச்சிக்கிறேன், சரிங்களா.
இப்ப இதோடைய அர்த்தம் இந்த இன்டகரல் x into dx 0 to 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படி என்றால் இந்த y கோடு x என்ற கோடு இருக்கு பாத்தீங்களா, இந்த y கோடு x என்ற கோடு x அச்சுடன் ஏற்படுத்தும் பரப்பு இந்த எல்லையில் 0 to 1 என்ற எல்லையில இந்த நேர்கோடு x அச்சோடு ஏற்படுத்தும் பரப்பு என்பதே அதனுடைய அர்த்தம் சரிங்களா. அப்ப இந்த இடத்துல இன்டகரல் ஓவர் 0 to 1 x into dx அப்படின்னு எழுதுறீங்க அப்படின்னா வரைபடம் அதாவது இந்த நேர்கோடு இந்த வளைவரை ஏற்படுத்தும் பரப்பு என்பதே அதனுடைய அர்த்தம் சரிங்களா. சரிங்க சார், இங்க 1/2 கொண்டு வந்திருக்கீங்களா சார், அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னாக்க ஒரு முக்கோணத்தை வந்து நமக்கு வந்து எடுத்துக்காட்டு இதை பார்த்த வந்து முக்கோணத்தை வந்து கொடுக்குது. நமக்கு அடியினுடைய பக்கம் எவ்வளவு தெரியும் என்றால் 1 தெரியும், அதே மாதிரி இந்ததனுடைய பக்கம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1 தெரியும் சரிங்களா. இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த இது வந்து ஒரு முக்கோண வடிவத்துல இரு சமபக்க முக்கோணத்தை இருக்கு. இந்த இரு சமபக்க முக்கோணத்தை நம்ம வந்து நிறைவு அதாவது முடிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 1 cm நீளம் உள்ள சதுரமாக இருக்கும். இந்த முக்கோணம் என்பது அந்த சதுரத்தின் பாதி. அப்ப 1 cm பக்கம் உள்ள சதுரத்தின் பரப்பளவு வந்து 1 என்றால் 1 cm பக்கம் உள்ள சதுரத்தின் பரப்பளவு 1 cm² என்றால் 0.5 cm அதாவது அதுல பாதிதானே, அப்ப பாதியாக இருந்தால் இதனுடைய மதிப்பு என்னவென்றால் 1/2 cm². ஸோ இதனுடைய பரப்பு வந்து அப்படியே அந்த இன்டகிரேஷன்ல உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா. இந்த விஷயம் உங்களுக்கு புரிந்ததா புரியலையா? புரிஞ்சது சார். வேற யாருக்காவது வேறு மாதிரியான விளக்கங்கள் தேவைப்படுகிறதா? சரி, இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் இன்னொரு கேள்வி வந்து கேக்குறேன் என்ன அப்படின்னா இந்த இதை வந்து நீங்க வந்து இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இன்டகிரேஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணி காட்டணும் சரிங்களா. இன்டகிரேஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணி காட்டணும். இது வந்து இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு ஒய் கொண்டு எக்ஸ்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போ அச்சு குறித்தாலே நான் வந்து கேபிட்டல் லெட்டர்ல குறிக்கணும், அது போக எக்ஸ் எக்ஸ் கேஷ் குறிக்கணும், ஒய் ஒய் கேஷ் குறிச்சிக்கணும் சரிங்களா. அது போக ஆயப்புள்ளி அதாவது ஆரிய வந்து கண்டிப்பாக குறிச்சிக்கணும். இந்த இடத்துல வந்து நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னாக்க 5 வச்சுக்கிறேன் சரிங்களா. எக்ஸ் கொண்டு 5 வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஷேடட் ரீஜியன் வச்சுக்குவாங்க சரி. இப்போ இதனுடைய பரப்பை தொகை நுண் கணிதத்தை பயன்படுத்தி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? சமன்பாடு எழுதணும் இல்லையா இதை வச்சு. இதே மாதிரி இங்கே வந்து நான் இங்கே என்ன சொல்லி கொடுத்தேன்னா இந்த இன்டகிரேஷனுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், ரிவர்ஸில் கேட்குறேன். இப்போ இதை வந்து இப்படி எழுதிக்கலாம் அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து இப்போ என்ன பண்ணுறோம், இன்டகிரேஷன்ல எப்படி கொடுக்கலாம், ஏரியா வந்து கால்குலேட் பண்ணலாம். சொல்லுங்க பாப்போம். இன்டகிரலா, வெரி குட். இன்டகிரலா x dx, x dx லிமிட் வந்து 0 to 5. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்படி ஒரு படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய ஏரியா பரப்பளவு கேட்டாங்கன்னா நீங்க கண்டிப்பான முறையில நீங்க இப்படி தான் எழுதணும் சரிங்களா. இதனுடைய அர்த்தமும் இதுதான், இதனுடைய அர்த்தமும் இதுதான் அப்படி என்பதை நீங்கள் வந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த இன்டகிரேஷன் இந்த சிம்பாலிக் ஃபார்ம் ஃபார்முலான்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, இதனுடைய இந்த சிம்பாலிக் ஃபார்ம் உடைய சயின்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இது சரிங்களா. இந்த சயின்ஸ் இதனுடைய அதாவது இந்த அறிவியலினுடைய சுருக்கம் தான் இது சரிங்களா. இப்போ இதை வந்து நமக்கு வந்து என்ன செய்ய தெரியும் அப்படின்னாக்க இன்டகிரேட் பண்ண தெரியும். அப்ப x²/2 எல்லை வந்து 0 to 5. எல்லையை வந்து பிரதியிடுவதற்கு முன்னால் பொதுவாக உள்ள மாறியை நாம் வெளியெடுத்துக்கொள்ளலாம். அதாவது காமன் கான்ஸ்டன்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டு நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா. தப்பா இருக்கிட்ட 2 5/5 அப்போ 1/2 5²-5²= 1/2 25 = 12.5 சதுர சென்டிமீட்டர் இல்லைன்னா சதுர அளவுன்னு போட்டா போகணும்.
ஓகேவா? இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதுனே ஏதாவது புரியலன்னா நீங்க சந்தேகம் கேட்கலாம் ஓகேங்களா? இப்போ ஏதாவது விளக்க வேண்டியது உள்ளதா எனது பக்கத்தில் இருந்து? உங்கள் பதில் கூறுகளை அடிப்படைகளை உங்களுக்கு நான் தெளிவாக விளக்கிவிட்டேன் என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய கணிதமாக இருந்தாலும் உங்களால் சுலபமாக உங்களால் போட முடியும் சரிங்களா? அதனால வந்து அடிப்படைகள் மட்டும் நீங்கள் வந்து தெளிவுபட்டுக் கொள்ளுங்கள். இப்போ இது ஒண்ணு இருக்கு, இது வந்து 0.0. முதலில் அச்சு குறித்தால் நான் இந்த வார்த்தையை நான் அடிக்கொடுத்தா அடிக்கடி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா? ஓகே. இப்போ இதனுடைய பரப்பளவு என்ன, அதாவது எப்படி சொல்றது, ஏரியா ஆஃப் த சேடட் ரீஜன், நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு. நான் எப்படி தொகை முன்பணியத்தை வச்சு நான் இப்ப எழுதுறது சொல்லுங்க பார்ப்போம். யாராவது முயற்சி தான் நமக்கு வெற்றியினுடைய முதல் படிக்கல். சொல்லுங்கள். இது இந்த வரைபடத்தின் பெயர் என்ன? சைனக்ஸ். அதான் சொல்லிட்டீங்களே, என்ன நீங்க ஆன்சர் நீங்களே போட்டலாமே. நான் கேட்க கேட்க நீங்க வந்து பதில் வந்து அவ்வளவு அருமையா சொல்றீங்க, உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிங்களா? இன்னொரு லெவல்ல வந்து வேற லெவல்ல இருக்கீங்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்க கேட்க சொல்றீங்க, அப்படியே இதையும் அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். தொகை நுண் கணிதத்துல நான் எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த இந்த இடத்துல இது மதிப்பு பை. சொல்லுங்க பார்ப்போம் சார். இன்டெக்ரல். வெரி குட். இன்டெக்ரல் sin x dx. sin x dx. ரொம்ப சந்தோஷம். பை 0 to பை. வெரி குட் வெரி குட். இவ்வளவு அருமையா சொல்றீங்க, நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நடத்தின இல்லைன்னு சொல்லல, sin x cos x நடத்தின உடனே கேட்ட கேள்விக்கு வந்து பதில் வந்து நம்ம கிளாஸ்ல தான் வந்து முதல் முறையா நான் பாக்குறேன் சூப்பர் அப்படிங்களா? உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப வியப்பா தான் இருக்கு. உண்மையிலேயே சூப்பர், அவ்வளவு தூரம் வந்து நீங்க ஸ்டடி பண்ணிருக்கீங்க ஓகேவா? சூப்பர். இப்ப இதோடைய இது வந்துதான். இப்போ உங்களுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னாக்கா, இந்த சைன் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் எக்ஸ்ன்றது தெரியும். மைனஸ் காஸ் எக்ஸ் லிமிட் வந்து 0 to π. காமன் கான்ஸ்டன்ட், அதாவது மைனஸ் தான் இந்த இடத்துல காமன் கான்ஸ்டன்டா இருக்கு, நீங்க வந்து வெளியில வச்சுக்கலாம். 0 to π போட்டுக்கலாம். தட்ஃபோர் மைனஸ் காஸ் சாரி எக்ஸ் சரிங்களா? காஸ் பை மைனஸ் காஸ் 0 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் காஸ் பையோட மதிப்பு மைனஸ் 1, காஸ் 0 மதிப்பு 1. ஆக மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ வந்துருக்கு அப்படின்னாக்கா மைனஸ் மைனஸ் 2 மைனஸ் 2 2 அப்படின்னு வந்துச்சு சரிங்களா? காஸ் பை மைனஸ் 1, காஸ் 0 வேல்யூ 1. ஸோ உங்களுக்கு இந்த மதிப்பு வந்து வந்துருச்சு சரிங்களா? 2 சதுர அளவு அப்படி வந்துருச்சு சரிங்களா? இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீங்கள் வந்து என்ன செய்ய போகணும் அப்படின்னாக்கா அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரிந்து கொண்டதெல்லாம் உண்மைதான், அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுல நம்ம சரி செய்ய வேண்டிய ஒண்ணு இல்லை அப்படின்னாக்கா, செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. அதையும் வந்து நான் உங்களுக்கு இந்த வகுப்பு தெளிவுபடுத்திக் கொண்டு இந்த வகுப்பை வந்து நான் உங்களுக்கு முடித்து நாளைக்கு மறுபடியும் தொடர்கிறேன் சரிங்களா? அது மட்டும் நான் லைட்டா சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இதுல இப்போ நம்ம பார்த்த கணக்கே தான் சரிங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் டாஷ் ஒய் ஒய் டாஷ் 0.0. இது உங்களுக்கு பார்த்தவொடனே தெரிஞ்சிடும் சரிங்களா? ஓகே.
இப்ப இதனுடைய பரப்பளவு என்ன, எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து நம்ம ஒரு சிறிய தவறு பண்ண நேரிடும் சரிங்களா. என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்த இடம் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா கரெக்டா போடலாம் சரிங்களா. இதனுடைய மதிப்பு வந்து இந்த இடத்துல பை, இதனுடைய மதிப்பு இந்த இடத்துல தூக்கம் சரிங்களா. இதுல என்ன தவறு நேரிடம் அப்படின்னா, நம்ம இந்த இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரீஜியன் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா, இன்டர்வல் ஜீரோ டு பை சைன் எக்ஸ், ஜீரோ டு டூ பை சரிங்களா, ஜீரோ டு டூ பை சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது என்ன கொடுக்கும் அப்படின்னா, எழுதுறத நம்ம டைரக்டா எழுதிடலாம் தப்பு கிடையாது. இது என்ன கொடுக்கும் அப்படின்னா, மொத்த மதிப்பை கொடுக்கும். மொத்த மதிப்பு என்பது இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ பாசிட்டிவ்னு கிடைக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் கிடைக்கும். டோட்டலா ரெண்டையும் நீங்க கூட்டினீங்கன்னா ஆன்சர் மதிப்பு வந்து ஜீரோன்னு கிடைக்கும். அந்த ஜீரோன்ற பதிலைத்தான் நீங்க வந்து பெற முடியும் சரிங்களா. அப்ப இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இதனுடைய பரப்பு, அதாவது ஷேடட் ரீஜினுடைய பரப்பு கேட்டாங்க அப்படின்னா, இந்த இன்டகிரேஷன் நீங்க வந்து கண்டிப்பான முறையில என்ன செய்யணும் அப்படின்னா, இன்டர்வல் ஓவர் ஜீரோ டு பைல சைன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் போடுறோம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இன்டகிரல் ஒய் டிஎக்ஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இன்டெக்ரல் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் அப்படின்றத வந்து நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க பயன்படுத்தணும் சரிங்களா. இந்த இன்டெகிரேஷன் வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, மொத்த மதிப்பை கொடுக்கணும். அப்ப நீங்க வந்து என்ன செய்யணும்னா, மொத்த மதிப்பு கேட்குறாங்களா பரப்பளவு கேட்குறாங்களா அப்படின்றத நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க மனசுல, அதாவது அவங்க கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். இப்ப டைரக்டா உங்களுக்கு இன்டெகிரல் ஓவர் ஜீரோ டு த்ரீ பை சைன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இதனுடைய பேர் வந்து அதனுடைய மொத்த மதிப்பு. இப்ப இதே வந்து அவங்க வந்து சைன் எக்ஸ் என்ற வளைவரைக்கு ஜீரோ முதல் டூ பை வரையிலான பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, நீங்க அந்த வரைபுறத்தை வரைஞ்சுக்கிட்டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்டெகிரல்ல பிளஸ் ஒய் டிஎக்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா மைனஸ் ஒய் டிஎக்ஸ் போட்டு நீங்க வந்து சம்ம வந்து என்ன செய்யணும் ப்ரொசீட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதை மட்டும் அந்த இதில் வந்து என்ன செஞ்சுக்கோங்கனாக்கா மைண்டை செட் பண்ணிக்கோங்க. அவங்க மொத்த மதிப்பு கேட்டாங்கன்னா நீங்க டைரக்டா இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் சொல்லலாம், அல்லது அவங்க நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்புன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த நிழலிடப்பட்ட பகுதி அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல் உள்ளதா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழ் உள்ளதா என்பதை புரிந்து கொண்டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல் எழுதும் பொழுது இன்டகிரல் y dx என்றும், x அச்சுக்கு கீழ் உள்ள அந்த வளைவரைக்கு பிளஸ் இன்டெகிரல் மைனஸ் y dx என்றும் நீங்கள் எழுதினதுக்கு அப்புறமா நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க பிரதியிட்டு விடையை கொண்டு வரணும் சரிங்களா. இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதா? எஸ் சார். ஓகேப்பா. மற்றவங்க எல்லாத்துக்கையும் இந்த க்வெஸ்சன் கேக்குறேன், செஷனை அப்படியே நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு சில தகவல்களோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன், அதாவது திங்கட்கிழமை உங்களை வந்து நான் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுக்கு நடத்துனதுல ஏதாவது சந்தேகங்களோ இல்லைன்னா கருத்து வேறுபாடுகளோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, உங்களது கருத்தை வந்து பதிவிடலாம் சரிங்களா. அதுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு வந்து பதில் வந்து கொடுக்கப்படும் சரிங்களா. ஸோ மிக்க நன்றி. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த எங்களது கல்லூரி நிர்வாகத்திற்கும், கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் மற்றும் எங்களது துறை தலைவர் அவர்களுக்கும், பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார்.